ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு ரெண்டு சைட் டிஷ் வந்து இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒன்று வந்து பன்னீர் டிக்கா, இன்னொரு வந்து இது பட்டாணி வச்சு ஃப்ரெஷ் க்ரீமில் வச்சு செஞ்ச அது. அதுக்கு வந்து நார்த் சைடு வந்து மலாய் மட்டன் சொல்லுவாங்க அது. அந்த ரெண்டு சைட் டிஷ் வந்து இந்த வீடியோவில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் அது ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு. ரெண்டும் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம், நம்ம பூரிக்கும் எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு வந்து செமையாக இருக்கும். ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. ஒன்று வந்து க்ரீமியாக இருக்கும் மலாய் மட்டருங்கிறது. அப்புறம் வந்து பன்னீர் டிக்காங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலாவோடு இருக்கும், காரசாரமாக இருக்கும். அது எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் அப்படியே. இப்போ அதை கிரேவி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் டிக்காக்கு வந்து பன்னீர் வந்து டிக்கா மசாலா போட்டு நம்ம வந்து ஊற வைக்கணும். ஒரு 30 பீஸ் பக்கத்தில் நான் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூனுக்கு தயிர் விட்டாச்சு. இது வந்து டிக்கா மசாலா வந்து நான் கடையில் வாங்கினது. இது வந்து ஜீரகத்தூள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன், 1 ஸ்பூனு தான். அந்த டிக்கா மசாலா வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் போடணும். அப்புறமா நம்ம இது வந்து காரத்துக்கு மிளகாத்தூள், இது மஞ்சத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூள். இதெல்லாம் சேர்த்த பிறகு 2 ஸ்பூனு கடலை மாவு வந்து சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் ஊற வைக்கணும். அதுக்காக வந்து ஃபஸ்ட்டே வந்து இது கிரேவி மாதிரி ரெடி பண்ணிடணும் நம்ம. அப்புறமா கொஞ்சம் ஆயில், உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பக்கத்தில் வந்து ஊறுனா இந்த பன்னீரோடு இந்த மசாலா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். இது ஊற வைக்கலாம். ஃபஸ்ட்டு ஊற வச்சாச்சு, 2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ நான் அதில் கொஞ்சம் நெய் விட்டு அந்த மசாலாலாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பன்னீர் பீஸை போட்டு ஆல்ரெடி நம்ம எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக வந்து நம்ம நெய் விட்டால் போதும், இந்த மசாலாலாம் நல்லா வெந்துடும். தீ வந்து சிம்மில் வச்சு அது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு சைடு வந்தப்புறம் அடுத்த சைடு வந்து திருப்பி போடணும். இது ஃபஸ்ட்டு வந்து இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் மெயின் மசாலாவுக்கு போகலாம். இப்போ எல்லா இதுவும் போட்டு எல்லா பன்னீரும் போட்டாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வச்சாச்சு. ஒரு சைடு வந்து ஃப்ரெஷ் பட்டாணியை வேக வச்சுருக்கேன் நான் உப்பு போட்டு. இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு, அந்த மசாலாலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இது மெயின் கிரேவி. இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கடலெண்ணையும், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெங்காயம். 2 கிரேவிக்கு நான் வெங்காயம், இஞ்சி பூண்டும் தக்காளியெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுட்டேன். இது 1 ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு, அப்புறமா 1 தக்காளி. இது எல்லாம் வந்து போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் மிளகாத்தூள், அப்புறம் 1 தக்காளி அளவு போட்டிருக்கேன் நான். இதை நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசனை வந்து அதில் போகணும். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகணும். அது போன பிறகு இப்போ நல்லா போயாச்சு. அதில் வந்து காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன், அப்புறமா ஜீரகத்தூள், இது மல்லித்தூள், இது நார்மலாக சில்லி பவுடர், இது இதெல்லாம் போட்டு பச்சை வாசனை போகட்டும். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் மசாலா வாடெல்லாம் நல்லா போகும். இந்த மசாலா வாடை நல்லா போன பிறகு அந்த பன்னீர் கிரேவியோட நம்ம வந்து இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இப்போ நல்லா மசாலா வாடை பார்த்திங்கன்னா போயிடுச்சு. இதில் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பன்னீரில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கு, இதுலேயும் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா வடை நல்லா போயாச்சு. அந்த கிரேவியை இப்போது பன்னீரோடு சேர்த்தாச்சு. பன்னீர் வந்து ஆல்ரெடி குக் ஆயாச்சு, அந்த பன்னீர் டிக்கா மசாலாவும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே மசாலாலாம் வந்து வெந்திருக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ
இப்போ மலாய் மட்டர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் கடலெண்ணெயும் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. மீதமான வெங்காயம் ஒரு ஸ்பூன் இருக்கும், வெங்காயம் அதே மாதிரி இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் இருக்கும், ஒரு தக்காளி. இதையெல்லாம் நல்லா போட்டு பச்சை வாசனை போகணும். வதக்கி வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஒன்று வந்து க்ரீமியாக இருக்கும் மலாய் மட்டருங்கிறது, அது டிக்கா மசாலாங்கிறது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயாச்சு. இப்போ பன்னீர் டிக்கா மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மேலே பார்த்திங்கன்னா ஆயில் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கரம் மசாலா தூவி இறக்கிட்டோம்னா அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. இதுக்கு மலாய் மட்டருக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளியோட பச்சை வாசனைலாம் நல்லா போயாச்சு. இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். இதுக்கு சில்லி பவுட்ரு, கொத்தமல்லி, ஜீரகத்தூள் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்கட்டும். ஆல்ரெடி வேக வச்ச பட்டாணி அதுவும் சேர்த்தாச்சு, அதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி. இப்போ எல்லாம் மசால் வாடை வந்து நல்லா போகட்டும். உப்பும் சேர்த்தாச்சு, நல்லா கொதிக்க விடலாம். இது க்ரீமியாக இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு பண்ணுறதுனால தான் இது மலாயின்னு சொல்கிறாங்க. இது ஃப்ரெஷ் க்ரீம் வந்து போட்டு, க்ரீம் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கிடக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ டேஸ்டான மலாய் மட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். நீங்கள் பன்னீர் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு செமையான டேஸ்ட்டில் ரெண்டு சைட் டிஷ் வந்து இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் இண்டியன் டிஷ் வந்து போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஸ்பைஸியாக ஒன்று, அப்புறமா க்ரீமியாக ஒன்று, ரெண்டு கிரேவி இன்றைக்கி வச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ ரெடி ஆயாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. அது லாஸ்ட்டாக கொஞ்சம் க்ரீம் போட்டுக்கலாம் நம்ம, அவ்வளோதான். நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.